Jackie Cinemas. Unbiased cinema review. ரஜினிகாந்த் நடிக்கும் அடுத்த திரைப்படம் தலைவர் 168. எந்திரன், பேட்டர் ஆகிய வெற்றி படங்களைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ரஜினிகாந்துடன் சன் பிக்சர்ஸ் கூட்டணி அமைத்துள்ளது. இந்த படத்தை இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்குகிறார். இந்நிலையில் இப்படத்திற்கு பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் டி இமான் இசையமைக்கிறார். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இசையமைப்பாளர் டி இமான் முதன் முறையாக சூப்பர் ஸ்டார் நடிக்கும் திரைப்படத்திற்கு இசையமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிகில் படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் விஜய் நடித்து வருகிறார். இது அவருக்கு 64வது படம். இந்த படத்தின் கதை சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. நீட் தேர்வுக்கு பலியான அனிதா வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த படம் தயாராவதாக கூறப்படுகிறது. அரியலூரை சேர்ந்த மாணவி அனிதா பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று டாக்டர் ஆகும் கனவில் இருந்தார். நீட் தேர்வால் அது நிராசையாகி விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டார். இது நாட்டையே உலுகியது. இந்த சம்பவத்தை மையமாக வைத்தே தற்கால கல்வி முறையை சாடும் படமாக இது தயாராவதாக வலைதளத்தில் தகவல் பரவி வருகிறது. படக்குழுவினர் இதனை உறுதிப்படுத்தவில்லை. இந்த படத்தின் பெரும்பகுதி காட்சிகள் டெல்லியில் உள்ள ஒரு கல்லூரியில் படமாக்கப்பட்டு வருகிறது. இயக்குனர் மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனம் மற்றும் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி வரும் படம் வானம் கொட்டட்டும். இப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் இப்படத்தில் விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா ராஜேஷ், மடோனா செபாஸ்டியன், சரத்குமார், ராதிகா சரத்குமார் மற்றும் பலர் நடிக்கின்றனர். தனா இயக்குகிறார். சித் ஸ்ரீராம் இப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார். இப்படத்தின் முதல் பாடலை இசை புயல் ஏஆர் ரகுமான் வருகிற நவம்பர் 15 மாலை 5 வெளியிட உள்ளார். வேதிகா தற்போது பாலிவுட் படத்தில் அறிமுகமாகிறார். மலையாள இயக்குனர் ஜித்து ஜோசப் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு தி பாடி என்று பெயரிடப்பட்டுள்ளது. எல் கியூர்போ என்ற ஸ்பானிஷ் த்ரில்லர் படத்தின் ரீமேக்காக இந்தியில் உருவாகியுள்ள இந்த படத்தில் வேதிகா, இம்ரான் ஹாஸ்மி, ரிஷி கபூர், ஷோபிதா துலிபாலா ஆகியோர் நடித்துள்ளனர். வரும் டிசம்பர் 13 இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. இயக்குனர் வினோத், தயாரிப்பாளர் போனி கபூர் கூட்டணியில் மீண்டும் அஜித் நடிக்கும் படம் வலிமை. இதில் ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அஜித் குமார் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வலிமை படத்தில் நடிகர் வடிவேலு நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.